வணக்கம். சிங்கப்பூரில் நிற அடிப்படையில் சூழல்களை வகைப்படுத்தும் டாஸ்கான் முறை இனி இருக்காது. அதற்கு பதிலாக புதிய நிலைகள் வரவிருக்கின்றன. அவை யாவை? பழைய டாஸ்கான் முறையிலிருந்து அவை எவ்வாறு மாறுபட்டிருக்கும்? விவரங்களை விரிவாக தெரிந்து கொள்ளும் முன்னர் தலைப்புச் செய்திகள். சிங்கப்பூர் எதிர்கால கிருமி பரவலை கையாள புதிய தொற்றுநோய் தடுப்பு அமைப்பை நிறுவவிருக்கிறது. சிங்கப்பூர் கூடுதல் தடுப்பு மருந்துகளை முன்கூட்டியே வாங்கவிருப்பதோடு உள்ளூரில் அவற்றை தயாரிக்க திட்டமிடுகிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நடத்திய 4 மணி நேர பேச்சுக்கு பிறகு சீன ரஷ்ய உறவு வலுவாய் இருப்பதாக சீன அதிபர் ஷி ஜின்பிங் கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் புதிய தொற்றுநோய் தடுப்பு அமைப்பு ஒன்றை நிறுவவிருக்கிறது. மருத்துவமனைகளில் அதிகமானோர் சிகிச்சை பெறுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்படும். வருங்கால கிருமி பரவல்களை மேலும் சிறப்பாக கையாள்வதற்கு சுகாதார அமைச்சர் செய்யும் மாற்றங்களின் ஒரு பகுதியாக இந்த திட்டங்கள் வெளியிடப்பட்டன.